வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி சட்னியை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள். இதுவரைக்கும் எங்கள் வீட்டு கிச்சன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தோழிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் வந்து உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போது இந்த தக்காளி சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சட்னியை பொறுத்தளவு நம்ம வந்து கடாயில் போட்டு எண்ணெய் ஊற்றி வதக்க தேவையில்லைங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து டைரெக்டாக ஃபுல்காக கரண்டி இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்து தேவைப்படுதோ அது போல் நீங்கள் வந்து தக்காளி சட்னி வந்து செஞ்சுக்கலாம். நான் வந்து ரெண்டு தக்காளி பழம், மூணு பல்லு பூண்டு, மூணு வரமிளகாய் வச்சுருக்கேங்க. டைரெக்டாக கேஸ், அதாவது சின்ன அடுப்பில் வச்சு நல்லா ஹையில் வச்சுருங்க. ஹையில் ஒரு நிமிஷத்துக்கு வச்சிங்கன்னா தக்காளி பழம் நல்லா பொரிஞ்சிருங்க. பாருங்கள் அங்கங்கே நல்லா தீப்பட்டு உங்களுக்கு நல்லா உறிஞ்சிக்கிட்டு வந்துடும். பாருங்கள் ஒரு நிமிஷம் வச்சா போதுங்க, ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும். ஒரு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம எடுத்து அதில் உள்ள தோலெல்லாம் நல்லா நீக்க போகிறோம். ஈஸியாக உரிக்க வந்துடுங்க. இப்போ தோலெல்லாம் உரிச்சாச்சு. பூண்டு பல்லையும் நம்ம வந்து பாருங்கள் இப்படி கையில் நல்லா இப்படி உதுத்து விட்டிங்கனாலே நல்லா ஈஸியாக வந்துடும். தக்காளி சட்னி அரைக்கிறதுக்கு பூண்டையும் உரித்து எடுத்தாச்சுங்க. தக்காளி பழத்தை நல்லா உரிச்சிட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டேன். பாருங்கள் இப்போது தக்காளி பழம், பூண்டு, வரமிளகாய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்க்க போகிறேன். ஒரு கால் டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு ரொம்ப மையாக அரைக்காமல் இந்த அளவுக்கு நல்லா லைட்டாக குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட இட்லி அவிச்சு அது கூட தொட்டு சாப்பிடலாம். கோதுமை தோசை இருந்தால் கூட நீங்கள் வந்து அது கூட தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.